Welcome to GV Techniques Tamil Channel. இந்த வீடியோ ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். சிங்க்ல பாத்திரத்தை கழுவுற தண்ணி ட்ரைன் பைப் வழியா வெளியாகிற மாதிரி நம்ம அமைச்சிருப்போம். அது சில நேரத்துல பைப் அடைச்சிக்கிட்டு நம்ம கழுவுற தண்ணி எல்லாம் கிச்சன்லயே ஊத்திக்கிட்டு இருக்கோம். அது நம்ம கவனிக்காம இருப்போம், நிறைய பேர் வீட்டுல இந்த பிரச்சனை நடக்கும். இது எப்படி சரி செய்யலன்றத பாக்கலாம். சிங்க் ட்ரைன் பைப்ல ஏற்படுற அடைப்ப இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி சரி பண்ணலாம்னு சொல்லி ப்ராடக்ட் ஒன்னு விக்குது, ஹார்ட்வேர் கேட்டா கிடைக்கும். சிங்க் கிளீன் பண்ற கெமிக்கல் கொடுங்க கேட்டா இத ட்ரைன் கிளீனர் சொல்லி சேல்ஸ் பண்றாங்க. இதுல விலை பாத்தீங்கன்னா 25 ரூபா. இது எவ்வளவு இருக்குன்னா அளவு வந்து ஒரு 40 கிராம் இருக்கும். இதுல அளவு இந்த பேக்கெட்ட ட்ரைன் பைப்ல கொட்டிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி விட்டு ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி ஊத்துனா அதுல உள்ள இருக்க பைப்ல இருக்க குப்பை எல்லாம் வெளியே வந்துடும் சொல்லி சொல்றாங்க. இது கொட்டி அழுக்கெல்லாம் எப்படி வருது, அது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றத பத்தி நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி காஸ்டிக் சோடாவை பாக்கலாம். நம்ம இந்த காஸ்டிக் சோடா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிருப்போம் சோப் மேக்கிங்ல. அது பாக்காதவங்க பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த காஸ்டிக் சோடாவை அலுமினியம் பாத்திரத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிருப்பேன். அது எதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்றத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு வேஸ்டான அலுமினிய பாத்திரத்துல இந்த காஸ்டிக் சோடா கொட்டுறேன். இது எதுக்கும் பயன்படாது. வீட்டுல உடஞ்சு போன பாத்திரம் இது. உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக வச்சிருக்கேன். இவ்வளவு காஸ்டிக் சோடா தேவைப்படாது, கொஞ்சம் கொட்டிடுறேன், இவ்வளவு போதும். காஸ்டிக் சோடா போட்ட பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் பிடிக்கிறேன். தண்ணி புடிச்சாச்சு, கலக்கிட்டு மிக்ஸ் பண்றேன். என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். நுரைக்குது, சூடாகும். இது ஸ்டீல் பாத்திரத்துல போட்டா சூடாகும், ஆனா இப்ப நுரைக்காது, நல்லா நுரைக்குது. ஹீட் பயங்கரமா ப்ரொடியூஸ் ஆகுது, புகை வர்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுது பாருங்க, ஆவி பார்க்கறது. சூடு ஓவர் ஆகுது, பிடிக்க முடியல. ஒரு கண்டிஷன்ல பாத்திரம் எல்லாம் சுடுது. சூடு தாங்க நானே ஊத்திடுறேன். காஸ்டிக் சோடா அலுமினியம் பாத்திரத்துல போட்டு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு டாய்லெட்ல ஆசிட் ஊத்துனா எப்படி பொங்குமோ அந்த மாதிரி பொங்குது. ஒரு ஆசிட் மாதிரி ரியாக்ட் ஆகுது, பயங்கரமா பபிள்ஸ் எல்லாம் வருது. அரிச்சு எடுத்துருச்சு பாத்திரத்தையே. உண்மையா சொல்லணும்னா என்னால நின்று வீடியோ எடுக்க முடியல, நெடி பயங்கரமா இருக்கு. அலுமினியம் ஆக்சைடு சொல்லுவாங்களே அந்த நெடியா நான் தெரியல எனக்கு. பயங்கரமா ஸ்மெல் வருது, மூச்சுட முடியல. அலுமினியம் இந்த காரணத்துக்காக தான் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றோம். காஸ்டிக் சோடா யூஸ் பண்ண மாதிரியே இந்த ட்ரைன் கிளீனர் பவுடரும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மிஷின் கட்டிங் மாதிரி ரவரவையா இருக்குது, ஆனா கொஞ்சம் கொட்டும் போது நல்லா துணி பவுடர் மாதிரி ஸ்மெல் வருது. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், போதும். இதுவும் நுரைக்க ஆரம்பிச்சிச்சு, என்னால நெடி தாங்க முடியல. ஏற்கனவே காஸ்டிக் சோடா ஸ்மெல் அதிகமா சுவாசிக்கல, நெடி எல்லாம் உடனே கொட்டிடுவேன். இதுவும் காஸ்டிக் சோடா தாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அது சொல்றதுக்கு தாங்க இதுலயும் காமிக்கிறேன். கடைசியில நம்ம ட்ரைன் யூஸ் பண்ணி பண்றது காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி பண்றத விட சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளா கிளீன் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதாங்க. சுடு தண்ணிங்க, சாதாரண சுடு தண்ணி, ஆனா அளவு வந்து அதிகமா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 லிட்டராச்சும் இருக்கணும் தண்ணி. நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஊத்தணும். அப்படி ஊத்தினாலே சிங்க் கிளீனா இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயோட அளவு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ட்ரைன் பைப்பும் நல்லா இருக்கும், நம்ம உடம்புல இருக்க ரத்த நாளமும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை ஊத்தினாலே ட்ரைன் பைப் கிளீனா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.